சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மனைவி எப்படி இருக்கணும் அதற்கான பதிவு தான் இன்னைக்கு. மனைவி அப்படின்னும் பொழுது ஒரு சில மனைவிகள் பாசமாக இருப்பாங்க, ஒரு சில மனைவிகள் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஒரு சில மனைவிகள் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி அவர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்றது ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் கணவர் ஒரு பிரச்சனையில் இருக்கார் அப்படின்னும் பொழுது ஒரு மனைவி அந்த கணவருக்கு அம்மாவாக, நல்ல தோழியாக, அன்பான மனைவியாக, எல்லாத்துக்கும் மேலே அந்த கணவரினுடைய மனசாட்சியாக ஒரு மனைவி செயல்படணும். ஒரு கணவன் மனைவி, அந்த கணவரினுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு பட்டறை வச்சுருக்கார். அந்த இரும்பு பட்டறையில் வேலை செஞ்சு அந்த சம்மட்டியை அடித்து அவருடைய கைகள் தினமும் புண்ணாக போயிடும். ஒரு நாலு வயசு சோறு கூட எடுத்து சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு கை அவ்வளோ ரணமாக இருக்கும். அப்போது மனைவி கிட்டே சொல்கிறார், இந்த மாதிரி இவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கே இந்த சம்மட்டியை அடித்து வெடிய இந்த இரும்பு வேலை பார்க்குறது அப்படின்றது, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகிறது அப்படின்னும்போது அந்த மனைவி சொல்கிறார், இவ்வளோ முடியாமல் எதுக்கு மாமா இந்த வேலையை செய்யணும், அதை விட நீங்கள் இந்த மரம் வெட்டி இந்த வியாபாரம் பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. மரம் வெட்டின்னும் போது நான் எங்கே போய் மரத்தை வெட்டுறது அப்படிங்கிறார். ஏன் மச்சான், நம்ம ஊர்லேயே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா காடு இருக்குது, அந்த காட்டில் மரங்கள் நிறைய இருக்குது, அந்த மரங்களை வெட்டி நாம் ஊருக்குள்ளே விற்றோம் அப்படின்னா நல்ல வியாபாரம் ஆகுமே அப்படின்னும்பொழுது சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கணவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் மரம் வெட்டி அவருடைய வியாபாரம் அப்படின்றத பார்க்குறாரு. அந்த மாதிரி மரம் வெட்டி வியாபாரம் பார்க்கும்பொழுது அவருக்கு அலைச்சல், அது உடம்புக்கு செட் ஆகலை, உடனே சோர்வாக இருக்கிறாரு. அந்த இரவு மனைவி கேட்குறாங்க, ஏன் மாமா சோர்வாக இருக்கீங்க அப்படின்னும்போது, இல்லை இந்த மரத்தெல்லாம் இந்த மாதிரி வண்டியில் கட்டி தெரு தெருவாக அலைஞ்சு நான் விற்கிறது அப்படின்றது ஒரு ஒரு நாள் விற்று போகுது, ஒரு ஒரு நாள் விற்க மாட்டேங்குது, என்னால் முடியலை, ரொம்ப அலைச்சலாக இருக்குது இந்த வேலை அப்படின்னும்போது உடனே மனைவி சொல்கிறேன், அட மாமா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஏன் மாமா தெரு தெருவாக போயிட்டு அலைஞ்சு இந்த விறகு வியாபாரம் பண்ணணும், அதை விட நாம் விறகு கடை வச்சிடலாம் அப்படிங்கிறோம், ஏன்னா இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னும்போது, முதலுக்கு என்ன பண்ணுறது, அதாவது கடை திறக்கிறதுக்கு முதலீடு போடணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும்போது, அப்போ மனைவி சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா போட்ட நகைலாம் இருக்குது இல்லையா, இது உனக்கு உதவாமல் என்னத்தை பண்ண போகிறேன் நான் பெருசாக, இப்போ இதை வச்சு இல்லை இதை விற்றுட்டு கடையை திறப்போம், விறகு கடை வைப்போம், அதில் வர வருமானத்தில் நீ நிறைய எனக்கு நகை வாங்கி போடு, யார் வேண்டாங்கிறா, இப்போ உனக்கு உதவாத இந்த நகையும் பணமும் எதுக்கு மாமா, அதனால் இதை நீங்கள் விறகு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறா, திருமாங்கல்யம் தவிர எல்லா நகையும் கழட்டி கொடுக்குறா. அந்த கணவரும் அந்த நகையை வந்து அடமானம் வைக்கிறாரு. உடனே அந்த பணத்தை வச்சு ஒரு விறகு கடையும் தொடங்குறாரு. விறகு கடை தொடங்கின உடனே கொஞ்ச நாளில் வியாபாரம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்க கணவன் மனைவி. அப்போது மனைவி கேட்குறா, ஏ மச்சான் இப்போ நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கும்போது அந்த கணவரும் சொல்கிறாரு, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன புள்ள சங்கடம் வரப்போகுது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீயே என்னை பார்க்குற இல்லையா, நான் நல்லா இருக்கேன் புள்ள அப்படின்னும்போது அந்த மனைவியும் சந்தோஷப்படுறா. காலம்பரம் எழுந்து பார்த்தா அந்த விறகு கடை ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு, பக்கத்தில் காட்டுத்தீ, அந்த காட்டுத்தீ பரவி இந்த விறகு கடை ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நாம் கடனை உடனே வாங்கி கடை வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மனைவியோட நகையை வாங்கி நம்ம கடை வச்சோம், நாளைக்கு மாமியார் மாமனாருக்கு இது தெரிஞ்சதுன்னா என்ன ரொம்ப தப்பாக பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார். உடனே மனைவி கிட்டே சொல்கிறார், பாத்தியா என்னோடய நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், இந்த இரும்பு பட்டறையில் வேலை செஞ்சேன், கை எனக்கு ஒத்து வரலை, மரம் வெட்டி வியாபாரம் பண்ணேன், தெரு தெருவாக அலையிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கலை,
சரி, இந்த மரக்கடை திறந்து உட்காந்த இடத்துலயே நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இதுவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன புள்ளா பண்றது அப்படின்னு அந்த கணவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போனாராம். உடனே அந்த மனைவி சொல்றாங்க, ஏமாச்சான், இதுக்கா இவ்வளோ சங்கடப்படுற? இப்போ என்ன, கடைலாம் எரிஞ்சு போச்சு, மரமெல்லாம் எரிஞ்சு போச்சு, அவ்வளோதானே, சந்தோஷப்படு மச்சான் அப்படிங்கிறாங்க. அவருக்கு கோபம்னா கோபம், இப்போ என்ன பேசுகிற நீ, கடையே எரிஞ்சு போச்சுங்கிற, கட்டையெல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற, நீ என்னன்னா இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு என்ன கிண்டலாக இருக்கா? நாளைக்கு உன்னோட நகையெல்லாம் உன்னோட அம்மா அப்பா வந்து எங்கே என்ன ஆச்சு எதுன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னும்போது, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் பெருமையாக சொல்லுவேன், அதுக்குள்ளே நீ எனக்கு ஏகப்பட்ட நகை வாங்கி தான் தரப்போகிற பாரு அப்படிங்கிறாங்க. இவருக்கு இன்னும் கோபம், ஏன் புள்ள நீ கனவுல மிதத்துட்டு இருக்கியா, நம்ம கடெல்லாம் எரிஞ்சு போச்சு, கட்டெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் கறிக்கட்டையா இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. அப்போதான் அந்த மனைவி சொல்ற, எங்க இன்னொரு வாட்டி சொல்லு, ஆமா கட்டையெல்லாம் எரிஞ்சு கறிக்கட்டையா இருக்கு. அந்த மனைவி சொல்ற, ஏமாச்சா அவனுக்கு இன்னும் கூட புரியலையா, நீ சரியான மக்கா இருக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மனைவி சொல்ற, இப்போ கறிக்கட்டை ஆயிடுச்சா, இந்த கறியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வித்துட்டு வந்தினா அதுவும் காசு தான் மச்சான் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அந்த கணவருக்கு மனசு தைரியமே வந்துதான், ஆஹா இந்த கட்டைகள் எரிஞ்சது கூட வீணாகலை, அந்த கறியை விற்று நாம் மறுபடியும் காசாக்கலாம் அப்படின்ற எண்ணமே அப்போ தான் வந்துதான். அதாவது ஒரு மனைவி அப்படின்னும்போது கணவர் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கணவரை விட்டு கொடுக்கவே கூடாது. அதாவது கணவர் தப்பு பண்ணுறார் அப்படின்னா அதை தட்டி கேட்கறதும் மனைவியாக தான் இருக்கணும். கணவருக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றம், ஏதாவது ஒரு தோல்வி வருது வியாபாரத்தில் அப்படின்னும்போதும் பக்கபலமாக நிற்க வேண்டியது மனைவி தான். இந்த கதையில் எவ்வளவு தோல்விகளை அந்த கணவர் சந்தித்தாலும் அந்த தோல்விகளையெல்லாம் தட்டி கழிச்சுட்டு உங்களால் முடியும், இதை செய்யுங்க, உங்களால் முடியும், இப்படி பண்ணுங்க அப்படின்னு அந்த மனைவி எவ்வளவு ஒரு உற்சாகத்தை அந்த கணவருக்கு கொடுத்து மேலே மேலே அந்த கணவருக்கு ஒரு புது புது தொழிலில் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பதிவு தான் இது. இந்த மாதிரியான ஒரு நிலை யாருக்கும் வர வேண்டாம். ஏன்னா இதுதான் சரி அப்படின்னு நாம் ஒரு தொழிலை செய்கிறோம், நாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அது தவிர்க்க முடியாத சில காரணங்களால் சில நேரங்களில் அது தோல்வியை தழுவலாம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தான் காரணம், உங்களால் தான் இப்படி ஆச்சு, நீங்கள் தான் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கணவரையே நாம் குறை சொல்லாமல் அப்போது இருக்கக்கூடிய மனநிலை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கணவர் அப்போது ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பார். அந்த நேரத்தில் நாம் அவரையே குத்தி காட்டாமல், இது இல்லைன்னா என்னங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுலேயே நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு நாம் கணவருக்கு நாம் உற்சாகத்தை தான் தரணுமே தவிர மேலே 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 மன சங்கடத்தை நாம் தரக்கூடாது. ஒரு பெண்ணால், ஒரு இல்லத்தரசியால், ஒரு குடும்ப தலைவியால், ஒரு மனைவியாக நம்மளால் முடியும் அப்படின்னா நிச்சயமாக முடியும். நாம் தான் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது கிடையாது. நாம் ஒரு தவறை பார்த்த உடனே உடனே இது உங்களால் தான், இது நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் நாம் நம்மளுடைய மனசளவில் நாம் தயாராகிக்கணும். அவங்கள எப்படி தேத்துறது இதுலேருந்து, அவங்கள எப்படி இந்த மனசோர்லேருந்து வெளியில் கொண்டு வர்றது, அவங்கள எப்படி நாம் உற்சாகப்படுத்துறது அப்படின்றத நாம் முதல்ல நம்ம மனசுக்கு சொல்லி அதற்கு பிறகு நாம் அவங்களுக்கு தரக்கூடிய அந்த உற்சாக வார்த்தைகள் அப்படின்றது நிச்சயமாக சொல்கிறேங்க. கோமாவில் இருக்கிற கணவனை கூட ஒலிம்பிக்கில் ஓட வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு மனைவியினுடைய வார்த்தைகளுக்கு பலம் அதிகம். சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.